குட் ஈவினிங் மக்களே. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாண்டிச்சேரிக்கு போகலாம், பீச்சை போய் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கு நம்ம என்ன ரிசார்ட்ல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்கேஇன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ஸ்ல இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு எந்த தெருவு எப்படி போகணும், எங்கே போகணும்னு கூட எங்களுக்கு தெரியாது. நீங்களும் எங்க கூட வாங்க, போய் கற்றுக்கலாம். இப்போ நம்ம பீச்சுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா, அங்கே ஒரு டீ கடை பார்த்தோம். டீ கடையை பார்த்தாலே டீ குடிச்சிட்டு தான் மறு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளுக்கு ஏதோ ஒரு தோணிக்கிட்டே இருக்கும். டீ குடிக்காம நமக்கு இதே விடாது, நாளே விடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப வெயிட் பண்ணி வாங்கியிருக்கோம். டீ எப்படி இருக்க போகுது, இதில் குடிச்சு பார்ப்போம். டீ டைம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ராக் பீச், ஃப்ரெஞ்ச் காலனின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னன்னா இது இவ்வளோ நாளாக இதெல்லாம் பார்க்காம விட்டோம் போய் அப்படின்னு இருக்கு. நிறையா நம்ம ஊர் மக்களும் இருக்காங்க, நிறைய ஃபாரினர்ஸும் இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் கம் ஃப்ரெஞ்ச் அப்படின்ற மாதிரி மிக்சிங்கில் தான் இருக்கு. பீச்சில் இருக்கும் ஃப்ரெஞ்ச் காலனி, ஆகவே நல்லா இருக்கு. நல்லா உண்மையாக ஃபர்ஸ்ட் டைம் வரேன் பாண்டிக்கு. இந்த பாண்டி பீச்சில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சென்னைக்கு மிக அருகில் தான் இருக்கும், ஆனால் வந்து பாண்டிக்கே ஃபர்ஸ்ட் டைம் வரும். என்னடா எங்கள் வீட்டில் எல்லாரும் மிஸ் பண்ணிட்டாங்களே, நானும் மிஸ் பண்ணிட்டேன் இவ்வளோ வருஷமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நல்லாவே இருக்கு பார்க்கவே. ஏதோ கொட்டிவாக்கம் பாலவாக்கம் பீச்சில் சைட்ல எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. எல்லாம் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு சில் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு அடிக்கிற பீச்சு கடத்துல போய் சாப்பிட்டுக்கிட்டு செமையாக இருக்காங்க. பாண்டிச்சேரியில் இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட்னாலே இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலாக பாண்டியில் வந்தவங்களுக்கு தெரியும், சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இங்கே எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளும் அங்கே தான் போயிட்டு இருக்கோம். நம்ம இங்க இப்போ எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, பீஸா சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். பீஸா மெரினால பாண்டி மெரினால இருக்கும். ஸோ இங்க நம்ம என்ன ஆர்டர் பண்ணலாம், எப்படி இருக்க போகுது, என்ன பிரைஸ்ன்றது அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நம்ம ஷாப் எத்தனை வருஷமா இருக்கீங்க? ஒரு ஸோ பீஸா நம்மக்கிட்ட வந்துடுச்சு. சாப்பிட்டுட்டு உண்மையான ரிவ்யூ கண்டிப்பாக கொடுப்போம். சாப்பிட்டுட்டு ரிவ்யூ கொடுக்குறோம் சரிங்களா? சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கு. அந்த ஸ்பைஸியாக இருக்குது, அந்த காரமாக இருக்குது. நாங்கள் என்ன ஃப்ளேவர் கேட்டமோ அந்த ஃப்ளேவர் கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. சீரியஸாக சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. சார் சாப்பிட்டு ரிவ்யூ கொடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதோட கடையை மூடிட்டு போகிற டைம் வந்துடுச்சு. டாடா பாய், வணக்கம் மக்களே. கடவுள் பிளஸ் யூ.